உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். சொத்துக்களை பறித்து கொண்டு தன்னை நடுத்தெருவில் விட்ட மகன்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட நேர்முக உதவியாளரிடம் மனு கொடுத்த மூதாட்டி. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தனபாகியம், வயது 70. இவரது கணவர் வேலுச்சாமி தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்துவிட்டு கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு இறந்துள்ளார். இவர்களுக்கு 3 மகன்கள். அவர்களை நன்றாக படிக்க வைத்துள்ளனர் தனபாக்கியம். இதனையடுத்து ராசாமணி பெயரில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மற்றும் 1.5 கோடி ரூபாய் சொத்துக்களை 3 மகன்கள் எடுத்துவிட்டு சாப்பாடு போடாமல் வீட்டை விட்டு துரத்தி விட்டுள்ளனர். தனபாக்கியம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தண்டுவரத்தில் அறுவை சிகிச்சை செய்துள்ளதால் நடக்க முடியாமல் ஊன்றுகோல் உதவியோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு நீதி கேட்டு வந்துள்ளார். மேலும் கடந்த சில ஆண்டுகளாக வாடகை வீட்டில் 2000 ரூபாய் கொடுத்து தனியாக வசித்து வந்துள்ளதாகவும், வங்கியில் மீதமிருந்த 2 லட்சம் ரூபாயும் தீர்ந்து தற்பொழுது சாப்பாட்டிற்கு வழியில்லாமலும் மருந்து வாங்க கஷ்டப்படுவதாகவும் கூறி மாவட்ட நேர்முக உதவியாளரிடம் மனு கொடுத்தார். மீண்டும் வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்படும் தனக்கு மகன்களிடமிருந்து மாதந்தோறும் சாப்பாடு மற்றும் மருந்து வாங்க பணமும் தங்குவதற்கு இடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்தார். தனபாக்கியத்திடமிருந்து பணத்தை வாங்கிக் கொண்டு அவரை விஷமருந்தி தற்கொலை செய்து கொள்ள வற்புறுத்தியதால் சாணி பவுடர் வாங்கி குடித்துவிட்டும் உயிர் பிரியவில்லை என்று மனவேதனையோடு தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் நலன்களை பாதுகாப்பதற்கென்றே மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பராமரிப்பு சட்டம் கடந்த 2007 ஆண்டில் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி தனபாக்கியம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளரிடம் புகார் கொடுத்தும் நிர்வாகம் அவரது மகன்களின் பேசிவிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புகார் தொடர்பாக மாவட்ட அளவிலான தீர்ப்பாயம் விசாரணை நடத்தி பிறப்பிக்கும் உத்தரவுகள் குடும்ப வாரிசுகளால் நிறைவேற்றப்பட வேண்டும். மாறாக மூத்த குடிமக்களை கைவிடும் வாரிசுதாரர்களுக்கு 3 மாத சிறை தண்டனை, ₹5000 அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தில் புகார் கொடுப்பவர்கள் குறைவாக இருந்தாலும் தனபாக்கியம் கொடுத்த புகாருக்கு அரசு என்ன செய்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.